கொள்கை கேளை. கைவிடு கைவிடு. மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தஞ்சையிலும் முழுவடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 16 உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அதாவது 6 காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என கெடு விடுத்தது. மார்ச் 21 அந்த கெடு முடிந்தது. ஆனால் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. இதனையடுத்து தமிழகத்தினுடைய வாழ்வாதாரமாக விளங்குகின்ற காவிரி பிரச்சனையை மையமாக வைத்துதான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து 4 பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிர்கட்சிகள் அழைப்பு விடுத்தன. அதற்கு எதிர்கட்சிகளின் அழைப்பிற்கு ஏற்று அனைவருமே வந்து இந்த முழு பந்த் பந்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். அதன்படி தஞ்சையில் இருந்து பெரும்பாலான கடைகள், அதாவது வணிக காய்கறி கடைகள், காய்கறி சந்தைகள், வணிக நிறுவனங்கள், மிகப்பெரிய ஜவுளி கடைகள் என அனைத்து கடைகளுமே முழுமையாக அடைக்கப்பட்டு, அதாவது இந்த முழு அடைப்பு போராட்டம் முழுமையாக வெற்றி பெற்றுள்ளது. அது வணிகத்துறை வணிக சங்க அமைப்புகளை கேட்ட பொழுது அவர்கள் தஞ்சை, திருவாரூர், நாகை இந்த 3 மாவட்டங்களிலும் சுமார் 2 லட்சம் கடைகள் வந்து முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரு நாளைக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என அவர்கள் வணிக சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பேருந்துகள் வழக்கம் போல இயங்குகின்றன, ஆட்டோக்கள் வழக்கம் போல இயங்குகின்றன, பாதிப்பில்லை. அதாவது மினி பேருந்துகள் வழக்கம் போல இயங்குகின்றன. அதாவது பேருந்து அதாவது போக்குவரத்து வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் முழுமையாக இயங்கிய அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், தனியார் மினி பேருந்துகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல இயங்குகின்றன. இதனால் மக்களுக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக முழு இந்த போராட்டம் என்பது முழுமையாக வெற்றி பெற்றுள்ளது. இந்த தஞ்சையில் இருந்து பல்வேறு இடங்களில் அனைத்து கட்சியினரும், அதாவது திமுகவினர், திமுக, மதிமுக, இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் என அனைவரும் பல்வேறு இடங்களில் குழு தனித்தனி பிரிவாக பிரிந்து போராட்டங்கள் நடத்தி வந்தனர். சாலை மறியல் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம், மத்திய அரசு அலுவலகங்களை இயங்க விடாமல் தடுப்பது என மத்திய அரசு அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம், கலால் அலுவலகம், தலைமை தபால் நிலையம் என மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தினர். தஞ்சையில் அதாவது வு வாசுகி, அதாவது இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் வு வாசுகி தலைமையில் தஞ்சையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சை வந்த எர்ணாகுளம் காரைக்கால் விரைவு ரயிலை அந்த தண்டவாளத்தில் சென்று ரயிலை மறித்து ரயில் மீது ஏறி அவர்கள் கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் ரயிலை மறித்து எர்ணாகுளம் காரைக்கால் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வாசுகி தலைமையில் போராட்டம் அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசை வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பி ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார்கள். அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே காவல்துறையினர் கைது செய்தனர். அதே போல தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு திமுகவினர் வந்து சாலை மறியல் போராட்ட பேருந்து நிலைய நுழைவாயில் முன்பு அமர்ந்து பேருந்துகள் வந்து வெளியில் வரவிடாமல் நிறுத்தி போராட்டம் நடத்தினார்கள். இதன் காரணமாக அந்த பேருந்து நிலைய சாலையில், காந்திஜி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து தடைபட்டது. பின்னர் மறியல் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டனர்.